சுறுசுறுப்பான மூளைக்கு அறிவாற்றலுக்கு வெண்டைக்காய். வெளிர் மஞ்சள் நிறத்தில் அழகு வெண்டைப்பூ வெண்டைக்காப்பூ கண்ணை கவரும் கலர் காம்பினேஷனில். பேல் எல்லோ லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ளார், பர்ஃபெக்ட் பிளான் ஃபார் அவர் பால்கனி கார்டன். பூவரசம் பூவை போலுள்ள இதன் சகோதரிகள் பருத்தி, செம்பருத்தி பூக்கள், புளிச்சக்கீரை, பேபோ மற்றும் மஸ்க் மேல்லோ. இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் மட்டுமே வளரும். இந்தியாவிற்கு இறைவன் கொடுத்த கொடை ஹீட் அண்ட் ட்ராட் டாலரண்ட் ஆனுவல் பிளான்ட். பூ காயாகிறது, நம் உடலுக்கு தேவையான போஷாக்கு மற்றும் சாலுபிள் டயட்டரி ஃபைபர் நிறைந்த சூப்பர் ஃபுட் ஆகிறது. சரி, இப்போ ஒரு விடுகதை போடுறேன், விடையளிங்க பார்க்கலாம். மரகத நிற பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? நவ் இட் இஸ் ரிடில் டைம். ஏ கிரீன் வெல்வெட் பாக்ஸ் ஃபில்டு வித் பிளண்டி பேர்ல்ஸ். கேன் யூ கெஸ் த ஆன்சர்? யா, யூ ஆர் கரெக்ட். இட் இஸ் லேடிஸ் ஃபிங்கர். வெண்டைக்காய், பிண்டி, ஓக்ரா, பெண்டுகைலோ. 80% வாட்டர் கண்டென்ட் உள்ள வெல்வெட்டி, டெண்டர், இம்மெச்சூர், மியூசிலேஜினஸ் ஒண்டர்ஃபுல் வெஜிடபிள். இது லோ கேலரி, ஹை ஃபைபர், ஹெல்த்தி, நியூட்ரிஷியஸ் லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை கிரேவி. வெண்டைக்காய் கறி சுடு சாதத்தோட காரசாரமான வெண்டைக்காய் கறியை கலந்து சாப்பிட்டா செமையாக இருக்கும். சாப்பிடலாம், சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், நிறுத்தவே மாட்டீங்க. இந்த காயை சாப்பிட்டா விட்டமின் டேப்லெட்ஸே எடுக்க தேவையில்லை. கொழுப்பே இல்லை, அதாவது ஃபேட், கொலஸ்ட்ரால் சுத்தமாக இல்லை. டேஸ்ட் பண்ணலாமா? ஆனால் நீரில் கரையக்கூடிய சாலுபிள் டயட்டரி ஃபைபர்ஸ் 3 grams இருக்குது. 50 வயதை தாண்டிய ஆண்களும் பெண்களும் தினமும் 25 grams வெண்டைக்காயை சாப்பிடணும். ஹாட் அண்ட் ஸ்பைசி லேடிஸ் ஃபிங்கர் கிரேவி, ஃபென்டாஸ்டிக் வெண்டைக்காய் கறி. 100 grams வெண்டைக்காயை சாப்பிட்டா நம் உடல் பெறுவது வெறும் 33 calories, 33 கலோரிகள். வாலிப பசங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குட்டி குழந்தைகள் என எந்த வயது வித்தியாசமும் இன்றி அனைவருக்கும் ஏற்ற காய் வெண்டைக்காய். இம்யூன் பூஸ்டர் விட்டமின் சி மற்றும் கால்சியம் மினரல் அதிகமாக இருப்பதால் குழந்தைகளுக்கு வலுவான எலும்புகள், அதாவது ஸ்ட்ராங் போன்ஸ் கிடைக்கும். சூப்பர், சூப்பர். வெட்டுப்பட்ட காயத்தில் இரத்தத்தை உறைய வைக்கவும், மேலும் இரத்த சிவப்பணு உற்பத்தியை பெருக்கி அனிமியா எனும் இரத்த சோகனையை விரட்டும் பில்லோக்குயினான் எனும் விட்டமின் கே நிறைந்ததுங்க இந்த வெண்டைக்காய். மேலும் கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் வளரும் சிசுவின் மூளை தண்டுவடம், அதாவது பிரைன் ஸ்பைனல் கார்டு வளர்ச்சிக்கு முழுமை கொடுக்கும் B9 எனும் ஃபோலிக் ஆசிட் நிறைந்த வெண்டைக்காய். கர்ப்பிணி பெண்கள் அவசியம் சாப்பிட வேண்டிய காய் வெண்டைக்காய். இது ஒரு கிரீன் பாட்டட் வெஜிடபிள், ஓவரி. கூட்டமே இல்லை கடையில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைய ஸ்பெஷல் வெண்டைக்காய் ட்ரை கிரேவி, லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை கிரேவி. பச்சை பசேல்னு இருக்கிற பிஞ்சு காய்களாக பொறுக்கி வாங்கணும். அமுக்குனா மெத்துன்னு இருக்கணும். நான் 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கினேன். பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கின அன்னைக்கே சமைச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 6 feet சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி காய்கறி வாங்குகிறேன். இப்போதைக்கு கடைக்கு போய் வாங்குறத விட நம்மை தேடி வரும் வெஜிடபிள் வெண்டர்ஸ்கிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். நின்று நிதானமாக பொறுக்கி வாங்கலாம். 1/2 கிலோ பழுத்த நாட்டு தக்காளி வாங்கினேன், 10 rupees. 1/2 kg டொமேட்டோ காஸ்ட் 10 rupees. வெண்டைக்காய் சாம்பாரோ, ட்ரை கிரேவியோ, பெப்பர் ஃப்ரையோ, பக்கோடாவோ, மோர் குழம்போ, எதுவாக இருந்தாலும் பிஞ்சு வெண்டைக்காய் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஞ்சு வெண்டைக்காய் பார்க்க பச்சை பசேல்னு இருக்கும், மேலே குட்டி குட்டியாக வெல்வெட் மாதிரி ஹேர் இருக்கும். நுனிய லேசை மடித்தாலே டக்குன்னு உடஞ்சிரும். காம்பையும் நுனியையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணணும். 300 grams வேஸ்டேஜ் ஆகும். 700 grams லேடிஸ் ஃபிங்கர் தான் தேரும். இது வெண்டைக்காய் ட்ரை கிரேவி செய்யும் நேரம். தேவையான பொருட்கள்: பிஞ்சு இளம் இம்மெச்சூர் வெண்டைக்காய் 1 கிலோ, 1/2 கிலோ பழுத்த புளித்த நாட்டு தக்காளி சக்கச்சவேன்னு இருக்கணும், விட்டமின் ஏ சி அபரிமிதமாக உள்ள பச்சை மிளகாய் 10-12, ஆனியன் 200 grams, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் 4லேயும் விட்டமின் சி எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒரு இம்யூன் பூஸ்டர் ட்ரை கிரேவி. 1 spoon மெட்ராஸ் குழம்பு பொடி. இது வேறு ஒன்றும் இல்லை, தனியாவும் மிளகா வத்தலும் மெஷின் பண்ணினது. இந்த பொடி இல்லாதவங்க 1 spoon தனியா தூளும் 1/2 spoon மிளகா தூளையும் கலந்துருங்க. ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் டர்மரிக் பவுடர் 1 teaspoon, 1 teaspoon salt, ட்ரை ரெட் சில்லி பவுடர் 1 teaspoon, மிளகாத்தூள்,
ஒரு கொத்து ஃப்ரெஷ் கறிவேப்பிலை. வெண்டைக்காயில் உள்ள ஹைலைட்டான விஷயம், கேரக்டர் என்ன தெரியுமா? வளவள கொள கொளன்னு இருக்கிற கம்மி மாதிரி உள்ள மியூசிலேஜினஸ் ஸ்லைம். இந்த வளவள கொள கொள ஸ்லைமி மியூக்கஸுக்காகவே நிறைய பேர் இந்த காயை சாப்பிடுவாங்க. காய்களை நல்ல தண்ணியில் கழுவி 3 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஈவனாக கட் பண்ணிக்கங்க. யூஜினால் இஸ் எ டைப் ஆஃப் ஃபைபர் ப்ரெசன்ட் இன் த லேடிஸ் ஃபிங்கர், ஹெல்ப்ஸ் இன் ஸ்லோயிங் டவுன் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம். எ வெரி குட் நேச்சுரல் ரெமடி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட். அழகான பென்டா கார்பல்லரி ஓவரி ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஸ்டெப் 1, அடி கனமான குக்கர் பேனில் எனி குக்கிங் ஆயில் 50 ml ஊற்றி கட் பண்ணின வெண்டைக்காயை போடுங்க. நல்ல மேலும் கீழுமாக கிளறணும், ஷார்ட் பண்ணணும். எண்ணெய் சூடு பட்டவுடனே காயில் உள்ள ஸ்லைமி மியூக்கஸ் வெளியே வரும். இந்த மியூசிலேஜின ஸ்லைமில் இருக்கிறது நிறைய தண்ணி மற்றும் மியூசின் புரோட்டீன். 2 நிமிஷம் வதக்கின பிறகு மியூக்கஸ் செக்ரீஷன் அடங்கிரும். கால்சியம் மினரல் அதிகமாக இருப்பதால் வயதானவர்களுக்கு எலும்பு தேய்மானம், எலும்புருக்கி நோய் எனப்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. வெண்டைக்காயும் நல்லா வதங்கி பாதி வெந்திருக்கும். லெக்டின் எனும் புரோட்டீன் 2 கிராம் இருக்குங்க வெண்டைக்காயில். லெக்டின் புரோட்டீன் மார்பக புற்றுநோய் அதாவது பிரஸ்ட் கேன்சர் வருவதை தடுக்கும், அந்த செல்கள் வளர்வதை குறைக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பாதி வெந்த வெண்டைக்காயை வேறு கண்டெய்னருக்கு மாற்றிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி பேஸ். பாலுணர்வை தூண்டும் மசாலா பொருட்களோ மசாலா பொடியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தாளிக்க சிம்பிள் கடுகு மஸ்டர்ட் சீட்ஸ். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை பொடியே அரிஞ்சு வச்சுக்கணும். தக்காளியின் அடர்ந்த சிவப்பு நிறத்துக்கு காரணம் இதிலுள்ள லைகோபின் ரெட் கரோட்டினாய்ட் பிக்மெண்ட். இதுதாங்க விட்டமின் ஏ, கண்ணுக்கு தேவை. ஸ்டெப் 2, இது ஒரு 1 pan ரெசிபி. அதே ஃப்ரையிங் பேனில் எனி குக்கிங் ஆயில் 100 ml ஊற்றுங்க. கடுகு தாளிக்கணும். அது பொறிஞ்சி வெடித்ததும் கட் பண்ணின வெங்காயத்தை போட்டு வதக்கணும். டிரான்ஸ்லூசன் கலரில் வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணின பச்சை மிளகாய் பொடியை நறுக்கின தக்காளி துண்டங்களை போடணும். தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டால் எக்ஸாஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடைபெறும். இதனால் தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து நிமிஷத்தில் வெந்து குழஞ்சிரும், ஸ்மாஷ் ஆயிரும். வெண்டையில் உள்ள ஹை சாலுபிள் டயட்டரி ஃபைபர் எனும் நார்ச்சத்தினால் என்ன லாபம்? கான்ஸ்டிபேஷன் எனப்படும் மலச்சிக்கல், பைல்ஸ் எனும் மூலம் வரவே வராது. வெந்து மசிந்த தக்காளி மேலே மெட்ராஸ் குழம்பு பவுடர், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் வரிசையாக போட்டு கிண்டணும். சால்புள் டயட்டரி ஃபைபர் டிசால்வ் இன் வாட்டர் அண்ட் ஆக்ட் ஆஸ் எ லாக்ஸட்டிவ். சாஃபன் த ஸ்டூல் அண்ட் ஹெல்ப்ஸ் ஃப்ரீ மோஷன் டிஸ்போசல். ரெகுலர் கன்செப்ஷன் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் ரெடியூஸ் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்டெஸ்டினல் டிசார்டர், கோலன் ரெக்டல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அனீமியா. இப்போது விட்டமின் ஏ அயன் சத்து நிறைந்த கைப்பிடி அளவு கருவேப்பிலை நம் இந்தியாவின் கருவேப்பிலையை போட்டு மணக்க வைக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கலர்ன பிறகு 1/2 லிட்டர் வாட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் கொழம்பு பொடியில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிடும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஸ்டார் இன்கிரீடியன்ட் வெண்டைக்காயை போட்டு கொதிக்க விடணும். 700 கிராம்ஸ் வெண்டைக்காய் வதங்கின பிறகு கீரை மாதிரி சுருங்கி 500 கிராம்ஸாக ஆயிடுச்சு. ஏற்கனவே பாதி வெந்த வெண்டைக்காய் தான். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டால் 10 நிமிஷத்தில் வெந்துடும். வண்டர்ஃபுல் லவ் வெஜிடபிளான வெண்டையில் 8 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது, தவிர கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபோலிக் ஆசிட் எக்கச்சக்கம். உப்பு காரம் டேஸ்ட் பண்ணுங்கள். காரம் தூக்கலாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணுங்கள். வெண்டையில் உள்ள ஜவ்வு மாதிரி வளவளன்னு இருக்கிற ஸ்லைமி மியூக்கஸ் செய்யும் அதிசயத்தை பாருங்கள். கம் மாதிரியுள்ள ஸ்லைமி மியூக்கஸ் குடலின் உள்புறத்தில் ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி படிந்துவிடும். கெட்ட கொழுப்பானது மியூக்கஸில் உள்ள தண்ணீரை துளைக்க முடியாது. ஸோ கெட்ட கொழுப்பை குடல் அப்சார்ப் செய்யாத மாதிரி, உறிஞ்சாத மாதிரி இந்த மியூக்கஸ் லேயர் தடுக்கும். கெட்ட கொழுப்பு இல்லாததால் இதயம் பாதுகாக்கப்படும், நம் உடலும் இயற்கையிலேயே மெலியும். வெயிட் லாஸ். ஹை ஃபைபர், லோ கேலரி, ஹாட் அண்ட் ஸ்பைசி, ஸ்லைமி மியூக்கஸ் ரிச், டேஸ்டி ஹெல்த்தி லேடிஸ் ஃபிங்கர் ட்ரை கிரேவி ரெடி. வெண்டைக்காய் கறி ரெடி. பர்பிள் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டைக்காயில் விட்டமின் ஏயும் சியையும் பொதிந்து கிடக்கு, எக்கச்சக்கமாக இருக்குது. பெரியவங்க சொல்லி கேட்டுக்கலாம், வெண்டைக்காயை சாப்பிட்டா மூளை வளரும், நினைவாற்றல் பெருகும்னு. 100% கரெக்டுங்க. ஆதாரம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது.
மூளை திறம்பட வேலை செய்ய தேவைப்படும் முக்கிய உணவான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட், பாஸ்பரஸ் நிறைய இருக்குங்க. லேடிஸ் ஃபிங்கர் கண்டெயின்ஸ் பாஸ்பரஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் தட் இம்ப்ரூவ்ஸ் காக்னிட்டிவ் ஸ்கில் அண்ட் ஹெல்ப்ஸ் டு பூஸ்ட் மெமரி பவர். இதை எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், நம்ம ஊர் பெரியவங்க அந்த காலத்திலேயே. A very good natural remedy for hyperglycemic, that is diabetic patient. உப்பு சப்பில்லாத ஓட்ஸ் மீலோட காரசாரமான வெண்டைக்காய் கறி சரியான காம்பினேஷன். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது 20 நம்பருடைய வெண்டைக்காய் கறியுடன் சப்பாத்தி, பூரி, பிரெட் சாண்ட்விச்னு லஞ்ச் பேக் பண்ணலாம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55 கீழே இருந்தால் அது நல்ல உணவு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நிறைந்த உணவு, லோ கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு. இந்த வெண்டைக்காயின் scientific name Abelmoches esculentus. நான் இஷ்டப்பட்டு சாப்பிடும் வெண்டைக்காயில் என்ன கெமிக்கல்ஸ் தான் இருக்கிறது, அலசி ஆராய்ஞ்சிடுவோமா? குளோரோஃபில் பிக்மெண்ட் எனும் பச்சையை நிறைமை நிறைந்த வெண்டைக்காய் பார்க்க பசுமையாக இருக்கும். இதில் விட்டமின் ஏ எனும் ரெட்டினால் இருக்குது. கண்ணுக்கு கூரிய பார்வை தானாகவே கிடைத்துவிடும். மால்வேசியே எனும் மல்லோ குடும்பத்தைச் சேர்ந்தது பிரைனி ஃபுட்டான லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய். இதன் இதர ஹைஃபை சகோதரிகள் கோகோ மரம், நம் மனதை கொள்ளை கொள்ளும் சாக்லேட்டுகளின் பிறப்பிடம். டேஸ்டியான கிரீமியான துரியன் ஃப்ரூட், உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட். இலவம் பஞ்சு மரம் கப்போக் ட்ரீ, சில்க் காட்டன் ட்ரீனு சொல்லுவாங்க. கமர்ஷியலி இம்பார்ட்டண்ட்டான பிளான்ட் ஃபைபர் இந்த செடியிலுள்ள ஃப்ளோயம் ஃபைபர் எனப்படும் பாஸ்ட் ஃபைபர்லேருந்து எடுக்கப்படுது, முதிர்ந்த தாவர தண்டுகளிலிருந்து எடுக்கப்படுது. உணவிற்கு பின் எப்பொழுதும் ஒரு பழத்தை சாப்பிடணும், அது சீசனல் ஃப்ரூட்டாக இருந்தால் மிகவும் நன்று. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் விநாயகர் சதுர்த்தி நெருங்கும் போது வரும் நாவல் பழம் நவ்வாப்பழம், ஜெம்பு பொல்லோ எனும் கருநீல கலரில் ஒரு பழம் நாகர்பழம். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வை பாட்டியை குழப்பிய பழம். பிள்ளையாருக்கு பிடிச்ச நைவேத்திய பழம் ஃப்ரூட் ஆஃப் காட் என்று இந்தியாவில் அழைக்கப்படும் பழம். இது இந்தியாவின் ப்ளூபெர்ரி. 80% வாட்டர் கண்டென்ட் உள்ள நாவல் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு நிறைந்த சுவை கலவை. கண்ணை கவரும் ஷைனிங்கான கருநீல மேல் தோல், உள்ளே ஜூசி பல்ப், அதற்குள்ளே பெரிய கொட்டை. கொட்டை தாங்க பெருசாக இருக்கும், ஜூசி பல்ப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் அவ்வளோ ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதயத்தையும் கல்லீரலையும் பாதுகாக்கும் லோ கேலரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க இந்த பழம். நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் இம்யூன் பூஸ்டர்களான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருப்பதால் இதை இந்தியன் ப்ளூபெர்ரிஸ்னு சொல்லுவாங்க, பிளாக் ப்ளம்னு கூட சொல்லுவாங்க. பழத்தில் அபரிமிதமான ஆந்தோசயானின் பர்பிள் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. தி ஆர் வெரி குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், ஆன்டி கேன்சர், ஆன்டி டயபெட்டிக் அண்ட் ஆன்டி ஒபேசிட்டி எஃபெக்ட்ஸ். One of my favorite purple fruit. ஒரு கிலோ குவாலிட்டி நவ்வா பழம் 200 ரூபா. 1 kg of ஜாமுன் ஃப்ரூட் காஸ்ட் 200 rupees. ஜூசி ஜூசி ஜாமுன் ஃப்ரூட், டேஸ்டி ஜாமுன், ஐ லைக் இட். 83 calories per 100 grams of black jamun fruits. The natural purple anthocyanin pigments occurs in 3 different ways. In acidic condition, anthocyanin appears as red pigment. Example, red roses, ixora flowers. The intermediate purple color found in onion, brinjal and jamun fruits. In alkaline condition, anthocyanin exists as blue pigments. அது இதுன்னு எதுவும் யோசிக்காமல் அந்தந்த சீசனில் வர்ற காய்கறி பழங்களை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.